ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ட்ரிக்லைசி குக்கிங். வீட்டில் சமைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நான் இன்றைக்கி கருணை கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கேங்க. கருணை கிழங்கில் நிறைய சத்துக்கள் இருக்குது, இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம், வைட்டமின்ஸ் நிறையா இருக்குது. இந்த கிழங்கு மூலவியாதி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த கிழங்கு அடிக்கடி வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க, மூலவியாதி பிரச்சனை சரியாகும். கல்லீரல் பிரச்சனைகளுக்கும், வெள்ளைப்படுதல் பிரச்சனைகள், மூட்டு வலி பிரச்சனைகளுக்கெல்லாம் சரி செய்யக்கூடிய கிழங்கு. நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் எப்படி வறுவல் செஞ்சுருக்கேன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. கருணைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேங்க. எப்படி கருணைக்கிழங்கு வறுவல் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் கருணைக்கிழங்கை வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. இது மேலேலாம் நிறைய மண் இருக்கும், நல்லா சுத்தமாக ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த குக்கரில் கருணைக்கிழங்கு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கருணைக்கிழங்கு வேக வைக்கும்போது நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அரிக்காமல் இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தோலையெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த தோலை இப்போ மெதுவாக எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், உரிச்சாச்சு. இப்போ இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சாச்சுங்க. இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நான் தேங்காய் எண்ணெயில் தான் நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். கொஞ்சம் நிறையாவே தேங்காய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு பட்டை, சின்ன பட்டை எடுத்துக்கோங்க, 2 கிராம் எடுத்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வணங்கட்டும். இது கூட கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போட்டும் நல்லா வணக்கி விடுங்க. இப்போ கருணைக்கிழங்க இதில் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. கருணைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் இதில் எந்த அரிப்பும் இருக்காது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது புளிக்குழம்பு செய்யலாம். இன்னொரு நாள் இந்த எப்படி புளிக்குழம்பு செய்யலான்னு வீடியோ போடுறேன்.